ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்கிற அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த காலத்தில் வைத்தியநாத ஐயர் கோயில் நுழை போராட்டத்தை முன்னெடுக்கும் போது எல்லாரும் எதிர்த்தார்கள். ஒரே ஒரு குரல் தென் மாவட்டத்தில் இருந்து, ஒரே ஒரு குரல், வைத்தியநாத ஐயர் நீங்கள் கோயிலுக்குள் அவர்களை கூட்டிச் செல்லுங்கள், நான் உங்கள் உடன் வருகிறேன், எவன் எதிர்க்கிறான் என்று பார்ப்போம் என்று. அது நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். ஆனால் இன்றைக்கு, இன்றைக்கு ஒரு சாதிய குறியீடு, இந்த சாதிக்கான தலைவர் என்று அடையாளப்படுத்தி வைத்திருப்பது ஒரு தேசிய அவமானம். அது தமிழ் பேரினத்திற்கான அவமானம். சாதிக்காரெல்லாம் போயிட்டு நம்ம சாதிக்கு நீங்க தலைவராயிருங்க, அதுக்கு தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சமுத்திரம்டா, என்ன ஏண்டா குட்டையா இருக்க சொல்ற? நான் கடல், என்னை போய் கம்மாயாரு, குளமாரு, குட்டையாருன்னு போப்பா அப்படின்ட்டு. நம்ம சாதி சங்கம் ஒண்ணு வைக்கணும், சிவங்களை பேசிக்காரு தாத்தா, அது போய் சாதி சங்கம் வைக்கணும். ஏன் என்ன இல்ல, எல்லா சாதிக்காரனும் ஒற்றுமையா சங்கம் வச்சுட்டு இருக்கான், நம்ம போயில தனித்தனியா சுத்திருக்கேன். டே நாய் நரி பண்ணிலாம் தான்டா கூட்டம் கூட்டமா தெரியும், சிங்கம் தனியா தானே தெரியும், விடுறா. அதனாலதான் அவர் பேர் நான் எவனோடும் சேருதுல, நான் தனியா தான் குப்பை போட்டி போடுவேன், தனியா தான் கூட்டம் நடத்துவேன், தனியா தான் எல்லாம் செய்வேன். இதுல இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். தான் கஷ்டப்பட்டு கற்ற கல்வியை நம் பிள்ளைகள் கஷ்டப்படாம கற்கணுங்கிறதுக்கு உருவாக்கி கொடுத்த கல்லூரிகள் இது. இதெல்லாம் அதனாலதான் அவர் கல்வி தந்தை கல்வி வல்லல் என்று சொல்றோம். எல்லாம் கவனிச்சுக்கணும் நீங்க. அவருக்கு நண்பர்கள் வி கே சி நடராஜன், ராஜா அப்பரிய இருப்பேன், கே டபிள்யூ செல்லப்பா, இவங்கெல்லாம் அவருக்கு நண்பர்களா இருக்காங்க, நம்ம தாத்தா முக்கியத்தவருக்கு. இதுல என்னன்னா, விகேசி வந்து மாவட்ட ஆட்சி பணிக்கு, இந்திய குடிமை பணிக்கு படிச்சுட்டு மாவட்ட ஆட்சியரெல்லாம் இருந்திருக்கிறாரு. இந்த கல்லூரிக்கு கட்டுறதுக்கு உதவியாக இருந்திருக்கிறாரு. கல்லூரிக்குள்ள போகும்போது பெருசா தெய்வ திருமன் படம், இந்த பக்கம் நம்ம தாத்தா மூக்கையத்தவர் படம், இந்த பக்கம் இந்த விகேசி நடராஜன் படம் இருக்குது, இருக்குது, அதுல இருந்து தெரியுது உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. இப்ப அதுல ஒரு காலகட்டத்தில் தாத்தா 1949 திருமணம் முடிக்கிறாங்க. அது ராணியம்மாள்னு மறவர் பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுல இவங்க வந்து சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிட்டான்னு நம்ம ஆளுங்களுக்கு, கல்லர் மறவரை கல்யாணம் பண்ணதே பிரச்சனையா இருக்கு. தாத்தாவை பிடிக்கல. அவர் பாக்குறாரு, நம்ம பாட்டி வந்து இதுல வேலை பாக்குறாங்க, ஆசிரியரா எங்க ஊர் ராமநாதபுரத்துல தெக்கூர்ல வேலை செய்யறாங்க. இவர் அங்க போய் தங்கிடுறாரு, தெக்கூர்ல போய் இருந்துறாரு. இருக்கும்போது அடிக்கடி குன்றக்குடிக்கு போவார் போல இருக்கு. ஒரு இளைஞன் தாடி வச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறத நம்ம ஐயா தாத்தா தெய்வ திருமகன் பாத்துறாரு. இந்த பையன் என்ன இப்படி தாடி வச்சுட்டு ஒரு இளைஞன் இருக்கானே, என்ன பையன் ஏப்ப இங்க இருக்க? இல்லைங்க, என் மகன், என் மக மனைவி இங்க வேலை செய்யறாங்க அருகில் இருக்க பள்ளிக்கூடத்துல, அதனால அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்னு. சரி, நீ என்னை வந்து பாரு, உனக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்னு. அது ஒரு முதல் சந்திப்பு, முதல் சந்திப்பு. இதெல்லாம் எங்க மாமா பேசியிருக்காங்க, இந்த இந்த இடத்துல தான் பேசியிருக்காங்க, எங்க மாமா இந்த இடத்துல தான் பேசியிருக்கிறாங்க அதை. அப்ப அது என்ன வருதுன்னா, அதுக்கப்புறம் அவர் ஒரு காகலாக்கட்டத்தில் வி கே சி நடராஜன், ரகுபதி தேவர், காமன தேவர் இவங்கெல்லாம் வந்து அவரை கூட்டி கொண்டு நம்ம ஐயாட்ட சேர்த்து விடுறாங்க, நம்ம தாத்தாட்ட கொண்டு காட்டுறாங்க. நம்ம தாத்தா தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராயிரு. அந்த சுபாஷ் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் அகில இந்திய தலைவர், தென்னாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவராக நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்துடுறாங்க. வரும்போது இந்த பெரியகுளம் தொகுதியில் போட்டிடுறதுக்கு ஒரு சரியான வேட்பாளர் வேணுமே தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த ரகுபதி தேவரும் காமன தேவரும் நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவரை கொண்டு அறிமுகப்படுத்துறாங்க. இவர் படிச்சிருக்காரு, பரவாயில்லையே, கல்லரில் ஒரு பையன், நம்மள ஒரு பையன், பிஏ படிச்சிருக்கானே, படிச்சிருக்கானே, நல்ல பிள்ளை இருக்கான, பார்த்தோன்னே இவன் தான் சரியானாலும் இவனை நிறுத்திடுவோன்னு நிறுத்திடுறாங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவன் வந்து தியாகராஜன், அவன் காங்கிரஸ்காரன், பெரிய பணக்காரன், நம்ம தாத்தாட்ட பணமும் இல்லை, ரெண்டாவது படிச்சுட்டு வேலையும் இல்லை. அவன் பல தேர்தலை செஞ்சவன், முதல் தேர்தல் இவருக்கு, தேர்தலில் எப்படி வேலை செய்யறதுன்னு அனுபவமும் இல்லை. அப்ப ரொம்ப கடுமையா போராடுறாங்க. போராடி நம்ம 1952 இந்த தேவர் இந்த தேவரை தந்துடுறாரு, அங்க நிறுத்திடுறாரு, கொண்டு போய் நிறுத்தினோடன 5327 ஓட்டு வித்தியாசத்துல வென்றுறாங்க தேர்தல்ல, பெரிய குளத்துல. அதுக்கப்புறம் நடந்த 1957 தேர்தல உசிலம்பட்டியில் நிக்கிறாங்க.
உசிலம்பட்டியில நிக்கும் போது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கல, கட்சி ஆனா அங்கீகரிக்கல, அதனால சுயேச்சையா போட்டிடுறாங்க. சுயேச்சையா சுயேச்சையா போட்டிட்டு உங்களால நம்ப முடியுதா பாருங்க. இந்தியாவில் இந்த இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தாத்தா முகேந்திர அவர்கள் தான். அவங்க வந்து அவர் பேசாத பிரச்சனைகள் கிடையாது, பேசாத பிரச்சனைகள் கிடையாது. இங்க பாருங்க, இங்க கூட என் தங்கச்சி கூட பேச்சு காளியம்மாளோட இந்தி எதிர்த்து இந்தி திணிப்புக்கு எதிராக 1967 கடுமையாக பேசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா முகேத்தவர் அவர்கள் தான். அதுக்கு காரணம் சொல்றாங்க, நாம் பல மொழிகள் பேசக்கூடிய பல தேசிய இனங்கள் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட கலை கலாச்சாரம் வழிபாடு கொண்ட ஒரு நாட்டு மக்கள், நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறதை கொள்கையாக கொண்டிருக்கிறோம். அதுல ஒரே மொழி இந்தி என்பது இந்திய நாட்டின் மொழி ஒன்றும் கிடையாது, அது குறிப்பிட்ட மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. அதை கட்டாயமாக எல்லாரும் படிக்க வேண்டும், அதுதான் ஆட்சி மொழி, அதுதான் அதிகார மொழி என்று திணிப்பவர்களானால் இந்த நாடு இறையாண்மை மிக்க நாடு, ஒருமைப்பாடு மிக்க நாடாக இருக்காது, இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு பேராபத்து ஆகிவிடும் என்று பேசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா முகேத்தேவர் அவர்கள். பொருளாதார கொள்கையை பாருங்க, இன்னைக்கு அவருக்கு பேரம் பேசுறேன், நான் தற்சார்பு பொருளாதாரம். அவர் சொல்றாரு, இந்த நாடு வளர்ந்து முன்னேற வேண்டும் என்றால் சொந்த காலில் நிற்க வேண்டும்ங்கிறார், அதான் தற்சார்பு பொருளாதாரம். பாத்துக்கிறீங்க, எல்லாவற்றையும் தொட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நாட்டின் தொழில் வளம் பெருக வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டில் முதுகெலும்பு, அந்த தொழிலாளர்களின் பக்கம் நின்றுக்காரு. அதனால தபால் தந்தி இதெல்லாம் கூடுதல் பணியாளர்களோட சங்கம் வச்சு அதுக்கு தேர்தல் நடத்தும் போது தாத்தா தான் அதுல தலைவராக வர்றாரு, அதுக்கும் தலைவராக இருந்துக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு சமூக தலைவரா நீங்க அவரை பார்ப்பது என்பது வரலாற்றில் பெரும் பிழையாயிரும், பெரும் பிழையாயிரும். சட்டசபையில பேசுறாங்க, நீங்க தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் மக்கள் அந்த பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு கல்வியில எவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க, அவர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்துருங்க, அந்த புள்ளி விவரத்தை முதல்ல எடுத்து வெளியிடுங்கிற பாருங்க. இவர் உசிலம்பட்டி, ஆனா சென்னையில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு வருதுன்னு பேசியிருக்கிறது. வெப்ப காலத்துல மே ஏப்ரல் மேல குடிநீர் தட்டுப்பாடு வந்துருது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒன்னு ஒரே வழிதான் இருக்கு, அந்த ஆந்திரால ஓடுற அந்த கிருஷ்ணா நதியை வந்து தமிழ்நாட்டு பக்கம் திருப்பணும், திருப்பி விட்டாதான் அது சரியா வரும்ட்டு தெலுங்கு கங்கை திட்டம்னு ஒண்ணு உருவாச்சேன். அதை உருவாக்குனதால அந்த சிந்தனை முதல்ல பிறந்தது நம் தாத்தா முகேத்தவர் மூளையில தான். எல்லாத்தையும் தொட்டுட்டார். கச்சத்தீவு கொடுக்கும்போது அச்சை சின்ன ஒரு இடத்த வந்து இந்திரா காந்தி நேரு எடுத்து சீனாவை கொடுத்துருக்காரு, இந்திய நிலப்பரப்பை. அதை தாத்தா குறிப்பிட்டு பேசுறாங்க, நீங்க உங்க அப்பா எப்படி இந்திய நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு கொடுத்தாரோ அது போல ஒரு வரலாற்று பெரும் தவறை கச்சத்தீவை எடுத்து நீங்கள் இலங்கைக்கு கொடுத்து அந்த தவறை செய்கிறீர்கள். என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பெரும் பாதிக்கும் அந்த நீங்கள் கொடுக்கிற கச்சத்தீவு என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட நிலப்பரப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்துல சட்டசபையில் எப்படி பணியாற்றினாரோ அப்படி பாராளுமன்றத்திலையும் பணியாற்றியவர். ஆங்கிலத்தில் மிக அழகாக உரையாடுவார்ன்றாங்க, மிக அழகாக பேசுவார்ன்றாங்க. எந்த ஒரு பேச்சும் உதாரணம் இல்லாம பேசினது கிடையாது தாத்தா. நீங்க படிங்க.